கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ தொற்பா முதலா முள்ளெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தரன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேலை நிறுபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே நமசரசு. நேற்றைய தினம் விஸ்வாமித்திரர் எழுந்தொருளி சக்கரவர்த்தி திருமகனை கேட்டார் என்று பார்த்தோம். முதலிலே மறுத்த தசரதன் பின்னர் வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு சக்கரவர்த்தி திருமகனை வரவழைத்தார். சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தொருள உடன் இளைய பெருமாளும் எழுந்தொருளினான். அது இதுவரையும் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்து தசரதன் சொன்னான், இந்த க்ஷணம் முதல் இவர்களுக்கு நீர்தான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க வேண்டும். இவர்களை வைத்துக் கொண்டு உமது திருவுள்ளம் எதை நாடி வந்ததோ அதை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இதிலே இரண்டு பொருள் உண்டு. ஒன்று உமது யாக சம்ரக்ஷணம், மற்றொன்று நீர் வரும்பொழுது நான் திருக்கல்யாணம் பற்றி பேச இருந்தேன், எனவே திருக்கல்யாணத்தையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்பது போல் அமைந்தது. உடனே ராமலட்சுமணர்களை அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திரன் அயோத்தியிலிருந்து கிளம்பி வருகிறார். சரயு நதிக்கரைக்கு வருகிறார்கள். ராமேதி மதுரம் வாணி விஸ்வாமித்ரோ அபியபாகதாணவத்சரிலம் மாபோக்கலஸ்ய பர்யயா மந்திரகிராமம் கிரகணத்வம் பலாம் அதிபலாம் ததா நஸ்வமஹ நஜ்வரோ வாதே நரூபவ்ய விபவ்யய. விஸ்வாமித்ரர் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து, வா குழந்தை ராமா அப்படின்னாராம். அங்கு ஒரு வார்த்தையை போட்டான் மகரிஷி, மதுராம் பாணி இனிமையா சொல்லாம அது ராமான்னு சொன்னா அப்படி கூப்பிடுறதுல விஸ்வாமித்திரனுக்கு அவ்வளவு பிரீத்தியாம் பாவம். ராமேதி மதுராம் வாணி ராமா அப்படின்னாராம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கப்படுறோம், அதனால இந்த மந்திர உபதேசம் பண்ணுறேன், இந்த மந்திரங்களை நீ ஏற்றுக்கணும், அதுக்கு மலை அதிமலை அப்படின்னு பேர். அந்த மந்திரங்களை நீ தெரிஞ்சுட்டியானா உனக்கு சிரமம் இருக்காது, உடம்புல நடுக்கம் இருக்காது, சரீரத்தில் வாட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ண போற, நீ அவசியம் அந்த மந்திரங்களை வைக்கணும் அப்படின்னார். உடனே எம்பெருமான் ராமன் தரையோட தீர்த்தம் மாறிட்டு வந்து மந்திரங்களை கேட்டான்னு வால்மீகி எழுதியிருக்கார். மந்திரங்களை உபதேசம் பண்றதா மந்திரங்களை கேட்கிறதா ரெண்டு பேரும் எப்படி இருக்கணுங்கிறத ஸ்ரீமத் ராமாயண காலத்திலேயே ஆரம்பிக்கிறார். எம்பெருமான் தீர்த்தம் மாறிட்டு வந்தான், மலை அதிமலை ஆகிய மந்திரங்களை உபதேசம் பண்ணார். இதுவரையில் எல்லாரும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கான். அது எனக்கு பெரிய சந்தேகம், விஸ்வாமித்திரன் மலை அதிமலை மந்திரங்களை சொன்னார்னு சொல்றால அந்த ரெண்டு ஸ்லோகத்தை எழுதி வச்சிருந்தாங்க விஷயம்னு அது மாத்திரம் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டு திறங்கிற பயிற்சியமா இருக்க முடியாம பண்ணலாம, வால்மீகியே அந்த காரியத்தை பண்ணல அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ண அறியும். ஏன் பண்ணல, பண்ணிருக்கலாம் இல்லையான்னு அது சொன்னேன். அப்புறம் விஸ்வாமித்திரன் பேரை சொன்ன உடனே புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்குவா, ஆகையினால நான் பண்ணலேன்னு விஸ்வாமித்திரன்னா அவன் எதற்கு ரிஷி, காயத்ரிக்கு ரிஷி, அதனால பலை அப்படிங்கிறது இருக்க அது காயத்ரி. அதே பேருக்கு தெரியாது பழைய அதிபலை மந்திரம் பழைய அதிபலை மந்திரம் சொல்றத தவிர பலைங்கிறது வேற எதுவும் இல்லை காயத்ரி. அதனால எல்லாரும் காயத்ரியை பண்ணணும், அதுதான் பலம்னார். அடுத்து அதிபலம் அளவுக்கு அதிகமாக பலம் கொடுக்கறது எதுன்னா திருவெட்டெழுத்து, அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், அதுக்கு அனுகுணமாக சந்தியாக வந்தனம் பண்றது.
இந்த விஷயங்களுக்கு சம்பிரதாயமான விஷயத்த எப்போ ஆரம்பித்தார்னால் அந்த காலத்திலேயே பேதாயுகத்திலேயே சத்ராஜ திருமணம் அந்த காலத்திலேயே மலை அட்டி மலை காயத்ரி தான் மலை. ஏன் அப்படி அழுத்தி சொல்றேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 28 காயத்ரியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை நம்ம வலியுறுத்தணும். யாயந்தம் திராயத்ரி இது காயத்ரி யார் சொல்றாலோ அவால அதை காப்பாற்றுறது அந்த காயத்ரி விளையாடணும். அடுத்தது எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தி 28 எங்கே சித்தி ஆகியிருக்கோ அங்கே துர்பிக்ஷம் கிடையாது பயம் கிடையாது திருட்டு பயம் கிடையாது அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால பலை அதிமலை அப்படிங்கிறது காயத்ரியும் 28 தான் இந்த ரெண்டு தான் உலகத்தில் மனுஷியால் வாழ வைக்கிறது. அதுதான் சூச்சகமாக சொன்னான். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணுறதா ஆச்சாரியின் பக்கத்தில் இருந்து சூக்ஷ்மார்த்தங்களை கேட்டு அதுக்கப்புறமா உபன்யாசம் எதுனா தவிர எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் நான் பண்ண முடியும்னு பண்ணால் அதில் ரகசியங்கள்லாம் வெளிவரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பரம ரகசியமான ஸ்லோகம் இது பொறியாளர் சுவாமி எழுதிருக்கிட்டு சாதிச்சாகும். மலை அப்படி மலை தெரிஞ்சியாடா அப்படின்னு சாதிச்சாகும். காரணம் என்னன்னா அவ்வளோ சூக்ஷமான விஷயம். சக்கரவர்த்தி திருமகனே காயத்ரி பண்ணியிருக்கான், சக்கரவர்த்தி திருமகனே திருவற்றி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா எதிர்காலத்தில் எல்லாரும் காயத்ரியை ஒழுங்காக பண்ணுவா திருவற்றத்தை ஒழுங்காக சொல்லுவா அப்படின்னு வால்மீகியுடைய அபிப்பிராயம். அதுதான் மறைமுகமாக பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரங்கள் உபதேசம் பண்ணுறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னா இந்த மந்திரங்களை கேட்டுதான் பெருமான் அன்னைக்கு ராத்திரி சரையில் வகிக்கிறையில் தயாரிச்சிருந்தான் சட்டாம் தரையில் வருந்திருந்தான். நேற்றைய தினம் எம்பெருமான் அங்கே அரண்மனையில் ஹம்சதூலிகா மஞ்சத்தில் படைச்சிட்டு வந்தவர். இந்த ஹம்சதூலிகா மஞ்சம்னா அன்னம் போன்ற வெண்மையான அந்த ஒரு அர்த்தம் உண்டு, அன்னம் போன்ற வெண்மையான ஒரு அர்த்தம் உண்டு, அன்னத்தினுடைய சிறைகள் போல மென்மையான அந்த வடகையில் படைச்சவன் என் அப்பன் இன்னைக்கு தரையில் படைச்சுட்டு இருக்கான் பார்க்கிறான் விஸ்வாமித்ரன் கண்களில் தாப்பத்தாரு ஜலமுறது அந்த பகவான சுப்பிரபாத பண்ணி எழுப்பணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணுறான். அந்த ஸ்லோகம் தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாள் ஒரு ஸ்லோகத்தை பண்ணி அது இன்னிக்கும் கேட்கச்சே நமக்கு உடம்பு நடந்துட்டு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் விஸ்வாமித்ரன் சொன்ன அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா வால்மீகி எழுதின அந்த ஸ்லோகம் அது ஜீவன் உள்ள ஸ்லோகம். இந்த மாதிரி ஜீவன் உள்ள ஸ்லோகங்கள் ராமாயணத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா நம்ம ஜீவிதம் நன்னா இருக்கணும்னு தான் தெரியுவா ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணு. நீ தெரிஞ்சு பண்றையோ தெரியாத பண்றையோ அதுல இருக்கிற மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்களை சூச்சிகமா சொல்லியிருக்கிற பாம்பு இருக்கு அதோட வாழ வைக்கும் தான். அதனால ராமாயணத்தை பாராயணம் பண்ணுன்னு தெரியவா பண்ணலாம். அந்த கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததே கர்த்தவியம் தெய்வமான்யம். உபகார் தசரதன் மகாஜன் கூப்பிட்டுக்கலாம் முடியும் இல்லையா கௌசல்யா உப்ரஜா கௌசலருடைய குழந்தையே அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கு. தசரதனுக்கு தனக்கு பின்னால ராஜ்யபரிபாலம் பண்றதுக்கு ஒரு சந்ததி ஓனும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் இருந்ததே தவிர சாக்ஷா சர்வேஸ்வரனே தனக்கு குழந்தையா வரணும் அப்படின்ட்டு அவன் ஒரு நாளும் பிரார்த்திக்கிறேன் ஒரு நாளும் நினைக்கிறேன். ஆனா கௌஷ என்ன பண்ணுவாராம் அங்கே குலதெய்வம் இருக்கோல்லையோ அவனை சேவிக்கிற காலத்துல என் அப்பனே நீயே குழந்தையா வரணும்டா நீயே எனக்கு குழந்தையா வரணும்டா அப்படின்னு பிரார்த்திச்சாலாம் கௌசல்யா சுப்ரதா அப்படி கௌசல்யை பிரார்த்திச்சதுனால மண்ணு புகழ் கௌசலை அப்படின்னு ஆழ்வார் எழுதினார். அந்த கௌசலருடைய குழந்தையே என்ன ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா எம்பெருமான் சாதிச்சிருக்கிற கோணத்தை பார்த்தா ஏ பிரபு ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 13 வருட காலம் உன்னை எழுப்புற பாக்கியம் அந்த கௌசலிக்கு கிடைச்சிருக்கா அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கௌசல்யா சுப்ரதாராமா நீ சாதிச்சிருக்கிற கோலம் இருக்க அதை என்னைக்கெல்லாம் சேவிச்சிருக்கிறான். ஆனா உதயம் ஆயிடுச்சுடா சந்தேகம் பண்ணணும் அத்தகைய தெய்வமான்யம்
பண்ணியாகணும். அதனால உனக்கு சுத்தபாதம் பண்ணி எழுப்ப வேண்டியத நீ சாதிச்சுருக்கிற கோலம் இருக்க. உடம்புகளை முடியை வைத்து உடம்புகளை பாதம் நீட்டி உடம்புகளை பின்பு காட்டி செந்துகை இலங்கையை நோக்கி கடல் நிற கடவுள் என்பதை அரவணை துயிலுமாண்டு உடல் இறக்கு உருகமாலோ அப்படின்ட்டு நெஞ்சும் உருகின தொண்டரடிப்படி அந்த மாதிரி இந்த அனுபவம் அங்கிருந்து வந்ததுதான். அவர் சொல்லியா சுப்ரதா ராம பூர்வா சந்தியா தவர்த்தது கரடா பண்ணுவேன் கிழக்கு வந்து நம்ம போடுறது ஆகையினால கர்த்தவியம் தெய்வமான நெய்யம் சந்தியாவதனம் எப்படி பண்ணுறதுங்கிறத சூச்சகமாக காட்டுறார். அதாவது நட்சத்திரங்களோடு கூடிய சமயத்தில் ஆரம்பிக்கணுமா, அப்படி ஆரம்பித்து காயத்ரி பண்ணாச்சு சூரியன் உதயமாகணுமா, சூரியன் உதயமாகச்சு காயத்ரி பண்ணணுமா, அப்போதான் அந்த தியானம் இருக்கு. ஆதித்ய மண்டல தியாகத்து பரமாத்மானம் அஜயம் விஷ்ணு சதுர்புஜம் பங்கஜாசன மத்தியமம் கிரீட்டி ஹார கேயூரம் கடகாதி விபூஷிதம் அப்படின்னுட்டு எவ்விதமான அந்த சூரியனுடைய மத்தியத்தில் நாராயண தியானம் பண்ணி காயத்ரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். பூர்வாசந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்ந்தூலா, நரசார்ந்தூலான்ற வார்த்தை இருக்க அற்புதமான ஒரு வார்த்தை. அங்கே தசரதங்கிட்ட ராஜசார்ந்தூலா அரசர்களுக்கு சிறந்தவனேன்னு கூப்பிட்டார். இங்கே நரசார்ந்தூலா மனிதர்களுக்கு சிறந்தவனே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன காரணம் தெரியுமானால் யார் மனுஷர்கள் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டாக்க நேற்றைய இன்பத்தையும் இன்றைய துன்பத்தையும் சமமாக நினைக்கிற மனோபாவம் யாருக்கு இருக்கோ அவன்தான் மனுஷர்களிலேயே சிறந்தவன். ராம ஹம்சதுரிகா மஞ்சத்தையும் கட்டாந்த அறிவையும் சமமாக நினைக்கிற பாங்கு செய்யப்படுறப்போ உன்னை தவிர வேற யாருக்கும் வராதுரா, அதையால உத்திஷ்டர சார்ந்தூலா கர்த்தவியம் தெய்வமானயம் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து எந்திரமான ஆட்சிட்டு வரார். பயங்கரமா ஒரு காடு, அந்த காட்டுல ஒருத்தி வர அவன் வரைச்சே இருக்கிறன்னா பூமியே நடுங்குறதான். பாட்டாக்க நாம பத்ரம் தேத்தி வரா பார்த்தியோ இல்லையோ அவளுக்கு என்ன பேருன்னா பாட்டகைன்னு பேரு சொல்ல உடனே அவருக்கு பதம் வந்துருதான். மங்களாதாசனம் பண்ணால் பத்ரம் தே பாடகையினால என் அப்பனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் மங்களம் உண்டாகட்டும்னா பாரியா சுந்தர்ய பீமதா சுந்தன் ஒரு யக்ஷன் அவருடைய தேவியவர் வந்திருக்கா அந்த பாடகை அவளை நீ என்ன பண்ணணும் மாரீஜோ ரக்ஷத புத்திரமா அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் மாரீஜன் ஒருத்தன் சுபாகுன்னு ஒருத்தன். இந்த பாடகையே நீ அரைக்கிறோம் அப்படின்னா பெருமான் கேட்டான். சுவாமி யக்ஷன்னு சொன்னேன், யக்ஷர்களுக்கு ராட்சச பலம் எங்கேருந்து வந்தது, இவா எப்படி ராட்சசாலா மாறினான் அப்படின்ட்டு எம்பெருமான் கேட்கிறான். அல்ப வீரியம் அல்லவா, இந்த அல்ப வீரியம் இருக்கிற யக்ஷர்கள் ராட்சசர்களா மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே பாடகியை பத்தி ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார். அப்பா ஒரு காலத்துல சுக்கேத்தும் சுக்கேத்தும் அப்படின்னு ஒரு யக்ஷன் இருந்தான், அவனுக்கு ரொம்ப நாளா சந்ததி இல்லை, பிரம்மாவை குறித்து ஃபோர்ஸ் பண்ணான், பிரம்மா பிரத்யக்ஷமானார், உனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அந்த பெண் குழந்தை ஆயிரம் யானைகளுக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு பலம் உள்ள குழந்தையா இருக்கும் அப்படின்னு சாதிச்சார். அந்த குழந்தை பிறந்தது தாடகையின் பேர் வச்சார். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தார். சுந்தன் அப்படிங்கிற யக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தா மாரீச்சன் சுபாவு அப்படின்ட்டு. அவ ரெண்டு பேரும் எப்படி இருந்தான்னு கேட்டா அவ ரெண்டு பேரும் அம்மாவுக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம், ஆயிரம் யானைகள் பலம் உள்ளவளா இருந்தா, பலம் உள்ளவளா இருந்ததுனால பலத்துல அவ இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருந்தா. அப்படி அழிச்சுட்டு இருக்கிறோம் அகஸ்தருடைய ஆசிரமத்துக்கு எதிர போயிட்டு அங்கிருந்து அழகான சோலைய அழிக்க ஆரம்பிச்சா. இந்த சுந்தன் அழிக்கிறத பார்த்த உடனே கோபம் வந்துருது, டேய்
என்னதான் பலம் உள்ளவங்க பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் இந்த அழகிய சோலையை அழிக்கிறேன், ஆகையினாலே நீ ராட்சசனாக கிடந்தது அப்படின்னு சொன்னா, ஆகையினால ராட்சசனானார் அப்படின்ட்டு பயே ராட்சசானான்னு சொன்னா, இந்த சுந்தனை அகஸ்திய அடித்தார். உடனே கோபம் வந்துடுத்து தாதகி, அந்த தாதகதான் இவள், ஆகையாலே இந்த தாதகையை நீ அழைக்கிறோம் அப்படின்னார். கம்பன் ஒரு அழகான பாட்டை எழுதினார். அப்படி விஸ்வாமித்திர சொன்ன உடனே வில்ல எடுக்கிறான், யோஜனை பண்றான், முதல் முதல்ல இப்பதான் வில்ல எடுத்து அம்ப வச்சு சண்டை போடப்போறோம், போயும் போயும் ஒரு பெண்ணை அடிக்கிறதா அப்படின்ட்டு பெண்ணாச்சே அப்படின்னு கொஞ்சம் அப்படியும் அழஞ்சினான் ராமன். ஆனா ஒண்ணு ஆச்சாரியன் சொல்லிட்டார், ஆச்சாரியன் சொன்னார்னா தர்மம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். பெண்ணாச்சேன்ற தர்மம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவரே அப்படின்னு சொன்னார், ஆச்சாரியன் ஒண்ணு நியமிச்சார்னா நமக்கு தான் தெரியும் ஆச்சாரியன் தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆச்சாரியன் எல்லாத்தையும் யோஜனை பண்ணி தான் ஒரு வார்த்தையை சொல்லுவாரே தவிர அவரை பாட்டு சொல்ற வழக்கம் கிடையாது. ஆகையால் ஆமா பெண்ணுன்னு நினைக்காதே, இப்ப யார் தெரியுமான்னு கேட்டால் இவரை வந்து எல்லாரும் அரைச்சி என்ன வேணா பண்ணவோ, கடல் இருக்குல்ல சமுத்திரம், அதை வாரி இறைக்கணும்னு நினைச்சா வாரி இறைச்சிடுவோம், ஆகாசம் இருக்குப்பாவே அதை இடிக்கணும்னு நினைச்சா இடிச்சிடுவோம். எப்படி பண்ணுவான்னு கேட்டா நினைச்சா பண்ணுவோம், எப்ப பண்ணுவோம்னு தெரியாது, அவன் எப்ப நினைப்பான்னு தெரியாது, இன்னைக்கு சில பேர் இருக்காரோ இல்லையோ, என்ன பண்றா எப்படி பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நினைச்சா பண்ணக்கூடியவள் பெண் அல்ல இவர் ராமா, இவளை பெண்ணுன்னு நினைச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால் இந்த அரக்கியை கொள்றது தப்பு இல்லை, அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவளை கொள்ளணும், அஸ்தமிச்சுட்டா அவளுக்கு பலம் ஜாஸ்தியா போயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே என் பெருமான் ஒரு கணையை கொடுத்து சாலையை பேர்ல போடுறான். அந்த அம்புடைய அழகு இருக்க அதை கம்பன் தான் வர்ணிக்கணும், வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயர கொன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருளேல போயிற்று அன்று. இந்த ரொம்ப எப்படின்னா சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரமா. உலகத்துல ரெண்டு அம்பு உண்டு, ஒன்று வில்லிலேருந்து புறப்படுற அம்பு அது வில்லம்பு, மற்றொன்று நம்ம நாக்கிலேருந்து வர வார்த்தை இருக்கு இல்லையோ அது சொல்லம்பு. வில்லம்பு சொல்லம்பு இரண்டுண்டு மேதினியில், வில்லம்பில் சொல்லம்பே மேலதியம். இந்த ரெண்டு அம்புல எந்த அம்பினால ஏற்பட்ட காயம் பெருகுன்னால் வில்லால ஏற்படுற காயம் இருக்க அதுக்கு மருந்து போட்டு குணப்படுத்தலாம். ஆனா சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி ஒருத்தர் மனுஷ மனதை பாடு பண்ணிட்டோம்னா அதை பாது பண்ணவே முடியாது. ஆகையாலே சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரன் கரிய செம்மலம். எம்பெருமான் சக்கரவர்த்தி தினவன் நீலமேக சியாமல வர்ணன் எதிர வந்த தாரகை கருப்பு, இந்த ரெண்டு கருப்பையும் ஒப்பிடுறான் பார்த்தான் கரிய செம்மல். அவன் நிறம்தான் கருப்பை தவிர அவனுடைய உள்ளம் இருக்கு இல்லையோ செம்மையான உள்ளம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினார். அவளது சரீரம் மாத்திரம் கருப்பு இல்ல உள்ளம் இருக்கு இல்லையோ அதுவும் இருட்டு. அப்படிப்பட்ட தாரகை மேல போட்ட உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா அவன் மார்பில் பாஞ்சுதான், அந்த மார்பை வர்ணிக்கிறார் வைர கொன்ற கல் வைரத்தனால பெரிய மலையான். வைரத்தா இருக்கிறது கஷ்டம், வைரத்தாலேயே ஒரு மலைன்னா இவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த மார்பில தங்காது அப்புறம் கலன்று அங்கேருந்து கிளம்பி போயிட்டுதான் அந்த பானம் எழுதுனா அது எப்படி போச்சுன்னா கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருளியல போயிட்டு வந்து. ஸ்ரீமதி ராமாயணத்தை யாருக்கு சொல்லணும்னு விதி இருக்கு, எம்பெருமான் தான் எல்லாம் அப்படின்ற விசுவாசம் இருக்கிறோம் இல்லையோ அவளுக்கு தான் சொல்லணும். அதே கல்லாதவர்கள் ஏதோ கதை கேட்கிறோம் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு ராமாயணத்தை சொல்லாதேன்னு சொல்லிட்டார். ராமாயணத்தை யாருக்கு சொல்லணும்னா அந்த ராமன் தெய்வம்னு நம்பிக்கை இருக்கும் இல்லையோ அவனுக்கு நீ ராமாயணத்தை சொல்லு. ராமாயணம் கதை கேட்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மறந்து கூட அவளுக்கு சொல்லாத, ராமாயணம் கதை இல்லை பிரபுவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றது. அதனால கல்லா
ராமன்தான் தெய்வம் என்று தெரிந்து கொள்ளாதவர்கள அதாகிட்டு போய் ராமாயணத்தை சொன்னோம்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவா. அந்த மாதிரி அந்த அம்பு இங்கேருந்து கிளம்பி போயிடுத்து தாடகை வீழ்த்தப்பட்டாள். தாடகை விழுந்த உடனே தேவர்கள் எல்லாம் பார்க்கிறான். மேலேருந்து பார்த்துட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து, விஸ்வாமித்திரரே மந்திரபூர்வமான அஸ்திரம்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மந்திரபூர்வமான அத்தனை அத்திரங்களையும் இங்கே எம்பெருமான் ராமனுக்கு இது கொடுக்கணும்னார். ரெண்டு வார்த்தைகள் உண்டு, அஸ்திரம்னு ஒரு வார்த்தை வர்றது, சஸ்திரம்னு ஒரு வார்த்தை வர்றது, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரே அம்புதான், அதை சாதாரண மந்திரம் இல்லாமல் அந்த அம்பு அடித்தா அதனால சரீரத்தில் காயம் ஏற்படும், அதுக்கு சஸ்திரம்னு பேர். அதனால சஸ்திர சிகிச்சை, சரீர சிகிச்சை இருக்கும் இல்லையோ, அதுக்கு சஸ்திர சிகிச்சைன்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் அஸ்திரம்னு சொன்னால் பிராணனையே எடுக்கும், அதில் அஸ்திரத்துக்கும் சஸ்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எந்தவிதமான ராமன் இந்த மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் கிரகிச்சுக்கணும் அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் விஸ்வாமித்திரத்தை சொன்னான். விஸ்வாமித்திரர் சொன்னால் பரிதுஷ்டோஸ்மி பத்ரம் தே, இந்த பரிதுஷ்டோஸ்மி அப்படிங்கிற வார்த்தை இருக்கே சம்பிரதாயத்துக்கு அனுகுணமான வார்த்தை. ஆச்சாரியன் பார்க்கிறார் தகுதியுள்ள ஒருத்தருக்கு உபதேசம் பண்ண உடனே அப்பாட பரிதுஷ்டோஸ்மி, நல்ல பாத்திரத்தில் நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டிய சமயத்தில் சரியாக சொல்லியிருக்கேன், நல்ல விஷயத்தை நல்ல பாத்திரத்தில் சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லியிருக்கேன், இதுதான் உபதேசம். பரிதுஷ்டோஸ்மி பரவாயில்லை, நான் நல்ல உபதேசம் பண்ணுறேன்ட்டு நினைக்கிட்டு அப்படி ஆச்சாரியர் கோரியார் சுவாமி நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணான்னு சொன்னால் பரிதுஷ்டோஸ்மி, இந்த பாரதவாரி வம்சத்தில் வந்த இந்த பையன் நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சுவாமி திருவுள்ளம் பற்றினார். அவருடைய வார்த்தை அனுகிரகம் இருக்கு இல்லையா, அதுதான் அடிக்கடைய சீமத் ராமாயண உபன்யாசமே தவிர எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது தமிழும் தெரியாது. அடிய உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் பரிதுஷ்டோஸ்மி, நல்ல பையனாக இருக்கா, நல்ல வம்சத்தில் வந்திருக்கா, இவன் சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியன் திருவுள்ளம் வேணும். ஆச்சாரியனுக்கு நாம் பண்ற கைங்கரியத்தை பார்த்து ஆச்சாரியன் திருவுள்ளம் மகிழ்ந்து இது நமக்கு வேண்டிய ஜீவன், இது உயரம் அப்படின்னு ஆச்சாரியன் நினைச்சு மந்திரோபதேசம் பண்ணா அந்த மந்திரத்தினால இதுக்கு முன்ன இருக்கிறவா சொல்லாத நுண்ணிய கருத்துக்கெல்லாம் இவனுக்கு வந்து சேரும். அதனால பரிதுஷ்டோஸ்மி, தகுதி உள்ள ஒரு பாத்திரத்துல இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ண போறேன், ரொம்ப சந்தோஷம் ராமா, இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்க வைச்சிருக்கா அப்படின்ட்டு அத்தரங்களை பிரயோகம் பண்றதுக்கு உண்டான மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார். அடுத்து எழுதினா இந்த மந்திரங்கள் என்ன ஆச்சுன்னா, மந்திரங்களுக்கெல்லாம் எவன் சொந்தக்காரனோ அவனிடத்துல போய் சேரப்படுறோன்ற அந்த தைரியத்துல மந்திரங்கள்லாம் ராமாயணத்துக்கு வேகமா போச்சான். ஏன்னா மந்திர கிராமமே அவன் தான், மந்திரங்கள் என் தொகுதியாக இருப்பவனே ராமன் தான். அவங்கிட்ட போய் மந்திரங்களை எல்லாம் சேர்ந்தது மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் எம்பெருமான் சக்கரவர்த்தி கிருஷ்ணன் கழிச்சிருந்தான். விஸ்வாமித்திர ஆகமனம் எதுக்குன்னு கேட்டால் அது என் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம், ஆச்சாரியின் பெருமை தான் ரொம்ப முக்கியம், ஆச்சாரியன் திருவுள்ளம் மகிழனம். ஆச்சாரியன் ஒரு காரியத்தில் இறங்கினான் பிரவேசித்தான்னு சொன்னால் என்ன உத்தேசம், எதுக்காக இந்த காரியம் வந்தால் அப்படின்ட்டு அத்தியந்தம் ஆச்சாரியனை பின்பற்றி இருக்கிற சிஷ்யாளுக்கு தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியறதுக்கு பிரசக்தியே இல்லை. விஸ்வாமித்திரன் போல ஆச்சாரியம் இருக்கணும், ராமனை போல சிஷ்யம் இருக்கணும், பலையாட்டி வலைங்கிற மந்திரங்கள் சித்தியாகணும். அந்த ஆச்சாரியன் இந்த பலையாட்டி வலை மந்திரங்களினால இந்த உத்தேசம் வந்து ராமன் தாலையை அழிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மந்திரங்களை சரியான இடத்துல உபதேசம் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணலாம். அந்த செய்திகள்லாம் பார்க்கட்டு விஸ்வாமித்திர ஆகமனம் சம்பிரதாயமான ஒரு விஷயம். ஆச்சாரியன் ஒரு இடத்துக்கு எழுந்தவர்களான்னு சொன்னா அங்கே இருக்கிற சிஷ்யர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுந்தவர்கின்றார்கள். சாதாரணமா ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போய் ஆச்சாரியனை சேவித்து நீர் மந்திரோபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தித்த பிற்பாடுதான் மந்திரோபதேசம் பண்ற வழக்கம் உண்டு. ஆனா சில ஆச்சாரியர்கள் நாம பிரார்த்திக்காமலேயே நாம இருக்கிற இடம் தேடி வந்து இது சரியான பாத்திரம் இது உபதேசம் பண்ணணும்
அதனால லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்ட்டு அவாறே வாலண்டியரா வந்து உபதேசம் தாரோ இல்லையோ அந்த ஆச்சாரியன் விஸ்வாமித்ரர் தானாகவே வந்தான். ராமன் கூப்பிட்டு வரல, கதிரதன் கூப்பிட்டு வரல, கதிரதன் ஒப்படைக்கல, அவனாகவே வந்தான். அதனால தானாகவே வந்து ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அஷ்டாட்சரத்தை யார் பரப்புறாரோ அவெல்லாம் விஸ்வாமித்திர போன்றவா விஸ்வாமித்திர குலோதம் சுவாமி தேவியன் அப்படிதான் பண்ணார். அதனால விஸ்வாமித்திர போல ஒரு ஆச்சாரியன். அடுத்து ராமனை போல ஒரு சிஷ்யன் சொன்னான். காரணம் என்னன்னா தான் சக்கரவர்த்தி திருமகன்றத மறந்துட்டு வசிஷ்டர்கிட்ட பாடம் கேட்டத மறந்துட்டு விஸ்வாமித்திரிட்ட மந்திரத்தை தீர்த்தமாட்டு சுத்தமா கேட்டான் அப்படின்ட்டு மந்திரத்தை வீக்கணும்னு நம்ம கிழவன் சுத்தமா தீர்த்தமாடிட்டு அனுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் மந்திரபதேசம் பெறணும்னு தவிர இல்லையா திடீர்னு சொல்லுவோம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. இந்த சஷ்டப்பிரபாயம்னு பேரு ஆச்சாரியன் திருவுள்ளம்பது வந்து அவனாகவே வந்து நமக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஆகா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் கிடைத்திருக்கிறானே என்று நாமும் தூய்மையாக இருந்து மந்திரத்தை கழிக்க வேண்டும். அதனால விஸ்வாமித்திரர் போன்ற ஆச்சாரியர்களும் ராமனை போன்ற சிஷ்யர்களும் சம்பிரதாயத்திற்கு ஆளிவேர் அப்படின்னு பெரியவாசாதிக்கிற வழக்கம் உண்டு.